ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான பருப்பு ரசம் எப்படி செய்யறதுங்க பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். துவரம் பருப்பு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 அல்லது 2, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, புளி 1 நெல்லிக்காய் அளவு, தக்காளி 2, ரசப்பொடி 2 ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, பூண்டு 3 பல். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற துவரம் பருப்பை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுட்டுக்கலாம். அதோட நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இடித்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். இது வந்து எப்படி செய்யணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஒன்றா இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டோடனே நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை தனியாக கரைச்சி இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நம்ம இப்போ 3 to 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணியை ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை நல்லா கொதிக்க விட்டுலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்த அப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்காக 1 கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகுலாம் வடிச்சிச்சு. இப்போ நம்ம தாளித்ததை நம்ம ரொயல் ரசத்தோடு சேர்த்துடலாம். ரசத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான பருப்பு ரசம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பருப்பு ரசம் ரெடி. இதை நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதை சௌராஷ்டிரா ரசப்பொடியை வச்சு செஞ்சுருக்கோங்க, அதனால் இது சௌராஷ்டிரா ஸ்பெஷல் ரசம். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இரவில் தூங்காமல் வேலை செய்வது, தேவைக்கு அதிகமாக தூங்குவது, தேவைக்கு குறைவாக தூங்குவது, ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி தூக்கத்தை வரவழைப்பது, இவைகளால் உடலின் மொழியான தூக்கத்தை நிராகரிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வயிற்றில் பசி நாவில் ருசி.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.